நட்சத்திர திதியில அடுத்ததா நமக்கு ஒரு முக்கியமான நாள் சொல்லப்படுது. இது வந்து மகா வியாதி பாதம் அப்படின்னு சொல்றோம். மகா வியாதி பாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வியாதி பாதம் அப்படிங்கிறது என்ன? ஜோதிடத்துல நமக்கு வந்து பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா திதி நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த யோகங்கள் 27ல சுப யோகங்கள் அசுப யோகங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கும். நம்மளோட ஜாதகத்தை எடுத்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து ஒரு யோகத்துல பிறந்திருக்கோம். எல்லாருமே ஏதோ ஒரு யோகத்துல பிறந்திருப்பாங்க. அந்த யோகத்துல ஒரு யோகம் தான் இந்த வியாதி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். இந்த வியாதி பாதம் யோகம், ஒவ்வொரு யோகத்துக்குமே ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோகத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம். அந்த யோகங்கள்ல ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு. அதுல பிறந்தவங்களுக்கும் அதே விதமான தன்மைகள் உண்டு. வியாதி பாதம் யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த யோகம் வந்து கொஞ்சம் முன்னோர்களோட சாபம் பெற்ற ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு வாழ்க்கையில. எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, எந்த யோகத்துல பிறந்தாலும் சரி, எந்த கர்மத்துல பிறந்தாலும் சரி. ஆனா இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் இதை குறிப்பிட்டு திருப்பி திருப்பி சொல்றது காரணம், இதுல பிறந்தவங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தொடர் கஷ்டங்கள், தோல்விகள் இதெல்லாத்தையும் சந்திச்சிருப்பாங்க. நிறைய வம்பு வழக்குகள், துன்பம், கடன், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். துன்பம் வந்து துரத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, முன்னோர் சாபம், அப்புறம் முன்ஜென்ம கர்மா எல்லாமே சொல்லப்படுது. யார் வந்து இந்த யோகத்துல பிறப்பாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள், அதாவது பித்ரு தோஷம் அதிகமா வாங்கிட்டு வர்ற ஒரு அமைப்புல இருக்கவங்க தான் இந்த வியாதி பாதம் நாம யோகத்துல பிறப்பாங்க. சரி, மாதம் மாதம் நமக்கு வரக்கூடிய இந்த வியாதி பாத நாட்கள்லயே இந்த யோகத்துல பிறந்தவங்க வழிபாடு செய்யலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு, பழமையான சிவன் கோயில் வழிபாடு, அதாவது மாதந்தோறுமே வந்து இந்த வியாதி பாதத்துல பிறந்தவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா பித்ரு தர்ப்பணங்களையும் செய்யணும். அதோடு கூடிய குலதெய்வ வழிபாடு, அதோடு கூடிய சிவாலய வழிபாடுகளை செய்யணும். அதுல இப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, எந்த ஒரு விஷயமும் செய்யலன்னா இந்த மகாலய அமாவாசையை பயன்படுத்தி, இந்த மகாலய பட்சத்தை பயன்படுத்தி அந்த வழிபாடுகளை நீங்க தர்ப்பணங்களை கொடுத்துருங்க. அதுலயும் குறிப்பா இந்த மகா வியாதி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள், இந்த மாசம் 24ஆம் தேதி வருது. அப்ப இந்த 24ஆம் தேதி மகா வியாதி பாதம் நாள்ல வந்து உங்க வியாதி பாதம் யோகத்துல பிறந்தவங்க அன்னைக்கு உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நீங்க கொடுத்து, பித்ரு தர்ப்பணம் கொடுத்து, வீட்டுல இல்ல பண்றீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா வீட்டுல செஞ்சுட்டு பழமையான சிவாலயம் நீங்க வந்து வழிபாடு கண்டிப்பா செய்யணும். இந்த பித்ரு தர்ப்பணத்தை இந்த 15 நாட்கள்ல இந்த யோகத்துல பிறந்தவங்க அன்னைக்கு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நற்பலன்களை தரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். மேற்கொண்டு நல்ல நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது துன்பம் துரத்திக்கிட்டே இருந்த ஒரு நிலை மாறி நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால இந்த நாளை நாம தவற விடாம இந்த வியாதி பாதம் அப்படிங்கிற ஞாம யோகத்துல பிறந்தவங்க பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது.